உங்களுக்கு நல்லா தெரியும் போன வருஷமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஏஷியா லைஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இடம் எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வட அரைகுளத்துல உலகத்தில் உள்ள வட அரைகுளத்தில் அமைஞ்சிருக்குது இதில் பாத்தீங்கன்னா நிறைய வித பல விதமான நிலத்தோற்றங்கள் அப்புறம் கலாச்சார கூறுகள் எல்லாத்தையுமே தன்னகத்தையே அமைச்சிருக்குது இந்த ஏஷியா கான்டினட் லாஃப்டி மவுண்டைன்ஸ் பிளாட்டியூஸ் பிளைன்ஸ்லாண்ட் அண்ட் பனிசுலாஸ் ஆர் த மேஜர் ஃபிசியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏஷியா இதில் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த மலைகள் லாஃப்டி மவுண்டைன்ஸ் அப்படின்னா மிக உயரமான மலைகள் பிளாட்டியூஸ்னா பீடபூமிகள் பிளைன்ஸ்னா சமவெளிகள் ஐலாண்ட்ஸ்னா தீவுகள் அண்ட் பெனின்சுலா அப்படின்னா தீபகற்பங்கள் அப்புறம் மேஜர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மேஜரான மிக முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை நிலத்தோற்றங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசியாவில் காணப்படுது மெனி பெரனியல் ரிவர்ஸ் ஃப்ளோ த்ரோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா கூடவே பார்த்தீங்கன்னா பெரன்னியல் ரிவர் அப்படின்னா வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு அர்த்தம் அது நிறையவே இருக்குது ஏஷியாவில் திஸ் ரிவர் ஆர் த ஆஃப் தன் சிவிலைசேஷன் ஹெண்டஸ் வேலி மெசமோபியன் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன் இந்த ஆற்றங்கரை இந்த வற்றாத ஜீவ நதிகள் இருக்கு இல்லையா இந்த ஆற்றங்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான சிவிலைசேஷன் நாகரிகங்கள்லாம் எல்லாம் தோன்றுச்சு எப்பயுமே ஆற்றங்கரை ஓரம் தான் மனிதன் வாழ தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சா ஊர்கள் தோன்றிச்சு அதுக்கப்புறம் நகரங்கள் ஆணிச்சு நாகரிகங்கள் வளர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க போன வருஷமே பார்த்துருப்பீங்க எந்தெந்த மாதிரியான நாகரிகங்கள் இந்துஸ் வேலி இந்து சமவெளி நாகரிகம் மெசமடோபியன் அப்புறம் சைனீஸ் சிவிலைசேஷன் இந்த மாதிரியான மிக பிரபலமான நாகரிகங்கள்லாம் இந்த ஆற்றங்கரை ஓரமாக தான் தோன்றி வளர்ந்ததா சொல்றாங்க வாங்க நம்மளுடைய சொந்த சொந்த நமக்கு காண்டினென்ட் நம்ம இந்தியா நாடு எந்த காண்டின இருக்கு ஹோம் என்னம்ான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய ஹோம் சொந்த கண்டமான இந்த ஏசியா கண்டத்தை பத்தி நம்ம இன்னும் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லொகேஷன் அண்ட் ஏரியா அமைவிடமும் அப்புறம் பரப்பு ஏசியா காண்டினென்ட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அதனுடைய பரப்பளவு என்ன என்ன ஏசியா ஃப்ரம் 10 degree 11 second south to 81 degree 12 second north latitudes and from 26 degree 2 second east to 169 degree 40 second west longitudes. It spread for an area of forty four million kilometers quite. உங்கள் நீங்க போன வருஷம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க லாட்டிட்யூட்னா என்ன லாங்கிட்யூட்னா என்ன அப்படின்னு ரேகைனா என்ன தீர்க்க ரேகைனா என்னன்னு படிச்சிருப்பீங்க அது புவியினுடைய மேல்பரப்புல வரையப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை கோடுகள் மனிதனால வரையப்பட்டிருக்குது அது ஏன் அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோட பின்னாடி இந்த லெசனோட பின்னடியே பார்த்தீங்கன்னா லாட்டிட்யூட்னா என்ன லாங்கிட்யூட்னா என்ன அப்படின்றது சொல்றேன் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கற்பனையா வரையப்பட்டிருக்குது ஒரு இடத்தினுடைய உலகத்துல உள்ள ஒரு நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதனுடைய அட்ரெஸ் கரெக்டா சொல்லணும் இந்த பூமியில் எந்த இடத்துல இந்த நாடு இருக்குது அப்படிங்கிறது அட்ரஸ் கரெக்டாக சொல்லணும் அதுக்கு கூட இந்த லேட்டிட்யூடு லாங்கிட்யூடு தான் ஹெல்ப் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் பாருங்கள் இது எந்த இடத்துல இருக்குன்னா தெற்கு அச்சம் சவுத் லாட்டிடியூடு அதாவது டென் டிகிரி லெவன் செகண்ட் சவுத் டூ எயிட்டி ஒன் டிகிரி டுவெல்த் செகண்ட் நார்த் லேட்டிடியூட் வட அச்சரகை தெற்கு அச்சத்துலேருந்து வட அச்சரகை வரைக்கும் இந்த பத்து டிகிரிலேருந்து எயிட்டி ஒன் எண்பத்தோரு டிகிரி வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி டூ செகண்ட் ஈஸ்ட் டூ ஒன்ஸ்டி நைன் டிகிரி ஃபார்ட்டி செகண்ட் வெஸ்ட் லாங்கிட்யூடு கிழக்கு தீர்க்கரேகை ரகை இருபது ஆறு டிகிரி கிழக்கு தீர்க்க ரகில இருந்து டிகிரி கிழக்கு மேற்கு தீர்க்கரேகை வரைக்கும் வரைக்கும் அளவு பரவி இருக்குது இட்ஸ் ஃபார் அண்ட் ஏரியா ஃபார்ட்டி ஃபோர் மில்லியன் கிலோமீட்டர் இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி நான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் லொகேஷன் அண்ட் ஏரியா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவுண்டரிஸ் அதனுடைய எல்லை ஏசியாவினுடைய எல்லை ஏஷியா இஸ் சரௌண்டட் பை த ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த் இதனுடைய வடக்கு பக்கத்தில் ஆர்டிக் ஓஷன் இருக்குது பசிபிக் ஓஷன் இன் த ஈஸ்ட் இதனுடைய கிழக்கு பக்கத்தில் பசிபிக் ஓஷன் இருக்குது இந்தியன் ஓஷன் த சவுத் தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது அண்டு ஊரல் மௌண்டைன்ஸ் காக்கசஸ் மவுண்டைன்ஸ் ரெட் சி மெடிடரேனியன் சி காஸ்பியன் சி அண்டு பிளாக் சீ தி வெஸ்ட் மேற்கு பக்கத்தில் இந்த எல்லாம் இருக்குது ஊரல் யூரல் மலை தொடர் இருக்குது காக்கசஸ் மலை தொடர்கள் இருக்குது ரெட் சி செங்கடல் இருக்குது அடுத்தது மெரிட்டேரியன் சி மத்திய திரைக்கடல் காஸ்பியன் கடல் கருங்கடல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் இதெல்லாம் எல்லைகள் இதுதான் ஏசியா காண்டினோட எல்லைகள் தி சூயஸ் கேனல் செப்பரேட் ஏசியா ஃப்ரம் ஆப்ரிக்கா ஆப்பிரிக்காவையும் ஏசியாவையும் தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு கணவாய் கேனல் அப்படின்னா கணவாய்னு அர்த்தம் அது சூயஸ் கணவாய் இந்த நேரோ பேரிங் ஸ்ட்ரைட் செப்பரேட்ஸ் ஏஷியா ஃப்ரம் நார்த் அமெரிக்கா பேரிங் அப்படிங்கக்கூடிய நீர்ச்சந்தி பார்த்தீங்கன்னா ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் இரண்டா பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி ஸ்ட்ரைட்டாக இருக்குது நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் அரசியல் பிரிவுகள் தெர் ஆர் ஃபார்ட்டி எயிட் கண்ட்ரீஸ் இன் ஏஷியா ஏஷியாவில் ஃபார்ட்டி எயிட்ஸ் நாற்பத்தி எட்டு நாடுகள் இருக்குது த கண்ட்ரீஸ் ஆர் குரூப்ட் இன் டு செவரல் ரியம்ஸ் பேஸ்ட் அண்ட் லேண்ட்ஷேப் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் சச்சஸ் இந்த நாற்பத்தி எட்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா அது பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க அது எதை வச்சு அப்படின்னா அதனுடைய நில அமைப்பை வைத்து அந்த பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டால் கீழே பாரு கொடுத்துருக்காங்க பாருங்க ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஏஷியா சவுத் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளினுடைய நில அமைப்பை பேஸ் பண்ணி இத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் இயற்கை பிரிவுகள் ஏஷியா இஸ் த லேண்ட் ஆஃப் லாங் மவுண்ட் ரேஞ்சஸ் Snow capped high mountains, vast plateaus, extensive plains, river valleys and the sea coast. இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிய கண்டத்துல லாங் மவுண்டின்ஸ் ரேஞ்சஸ் நீண்ட மலைத்தொடர்கள் நிறைய இருக்குது அப்புறம் ஸ்னோ கேப்டு ஹை மவுண்டைன்ஸ் பனி சூழ்ந்த மலைத்தொடர்கள் இருக்குது மலைகள் இருக்குது வேஸ்ட் பிளாட்டியூஸ் அப்படின்னா அகன்ற பிளாட்டியூஸ் சம விளாட்டியூ அப்படின்னா மிக பறந்து விரிந்த பிளைன்ஸ் சமவெளிகள் இருக்குது ரிவர் வேலீஸ் ஆற்று பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீ கோஸ்ட் கடற்கரைகள் இந்த மாதிரியான இயற்கை அமைப்புகள் நிறைய இருக்குது நம்ம ஏசிய கண்டத்துல these டைவர்ஸ் physical ஃபீச்சர்ஸ் என்கரேஜ் the people ஆஃப் திஸ் continent டு இன்வால்வ் இன் டைவர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த இயற்கை அமைப்புகளை பேஸ் பண்ணி தான் வாழக்கூடிய மக்களினுடைய பொருளாதாரமும் இருக்குது த ஆஃப் ஏஷியா டிவைடட் ஃபைவ் மேஜர் குரூப்ஸ் ஸ் எஸ்டைய இந்த இயற்கை அமைப்பை அடிப்படையாக வைத்து ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க ஏஷியா கண்டத்தில் என்ன அப்படின்னா த லே லோ லேண்ட்ஸ் வட தாழ்நிலங்கள் The Central High Mountains – மத்திய உயர் நிலங்கள் Southern Plateaus – தெற்கு பீட பூமிகள் The கிரேட் Plains – பெரும் சமவெளிகள் அப்புறம் The Island Groups – தீவு கூட்டங்கள் இந்த மாதிரியான இயற்கை அமைப்பை அடிப்படை வைத்து இந்த ஏஷியாக்காண்டிய ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க ஒன்று ஒன்று நம்ம பத்தி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் தான்